Moving around southern region of India, one cannot miss the sight of vast stretches of palm trees lining the entire coastline. About 30,000 families in Tuticorin district of Tamil Nadu alone depend on the extensively growing Boracis palm trees for their living. The sweet exudate of this palm has been used since several hundred years as natural sugar. Over the years, things have changed. Palmra tapping no more remains a viable occupation. The demand for palm sugar has hit a low. The earnings today are barely enough for them to make ends meet. Even as the tappers sought better opportunities and left the trade, some still kept to it. A good number of them who could not move on, as they lacked skills and opportunities, struggled till this day. This story is about those whose life is still a struggle for bare minimum. They hope to live a better life. யா இப்போ கொஞ்சம் தான் இருக்குது கையில். ரெண்டு மூணு தவரம் போல் அங்கே வச்சுருக்கவள அந்த தவரத்துக்கு மூணு தவரம் போல் இருக்கும். ஒரு கொட்டான் தான் வரும். ஒரு கொட்டான பத்து கிலோ, பத்து கிலோ வரும். இருபத்தஞ்சி கிலோ வர்ற மாதிரியும் வரும். காய்க்கிறதுக்கு நாங்கள் வேலைப்பாடு தான் எங்களுக்கு. உழைப்பு வேணும்ல, பணம் செய்யிருக்கீங்களா? பணம் இந்த மூணு மாதம் தான். நாலு மாதம், அடுத்த மாதம் ரொம்ப கம்மியாயிரும். கம்மியாயிரும், ஆடி கம்மியாகவையும். அப்புறம் நம்மளுக்கு என்ன தொழில் இருக்குது? அப்புறம் அவங்க கிட்ட போய் கடை வாங்க வேண்டியது இருக்குது. கடத்தை வாங்கிக்கொண்டு சாப்பிட்டுக்கிட வேண்டியது. அதான வேலை. வேறு என்ன வேலையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்போ யாராவது கூப்பிட்டா கூலி வேலைக்கு போகும். என்ன அறுபது ரூபா கிட்ட போகும். ரெண்டு பொண்ணு படிக்காங்களா? ஆமாம், ஒரு பிள்ளை எட்டு பிள்ளைங்களுக்கு, ரெண்டு பொண்ணு. ஒன்று ஒன்றாம் கிளாஸ் படிச்சு, The seasonal nature of palm tapping, lower returns on palm jaggery, and their lack of alternative vocational skills have played a major role in the poor economic condition. Making palm jaggery is a tedious process involving both the tapper and his wife, and at times the children too. On an average day, a tapper climbs 18 to 20 palm trees and collects the sap. The collected sap is heated for several hours in open vessels to form a thicker concentrated sugar. This is the jaggery process from the palm sap obtained after at least 8 hours of hard labor. The firewood has to be bought, and the woman sits by the fire stirring the palm sap. If overheated, the quality and the taste of the jaggery gets ruined, thus fetching a lower price. Each season they work in the palmra plantations, leaving their homes in the village. When the work ends, they are back and spend the rest of the year working as casual laborers or do nothing at all. வியாபாரி மரங்களுக்கு சங்கம் இருக்கிற வேலைக்கு எடுப்பாங்க. ஆமா, அவங்க சங்கத்துல என்ன முடிவு பண்றாங்களோ அந்த வேலை எடுப்பாங்க. அப்படிங்களா? ஆமா. நம்மளுக்கு வந்து நீங்க ஏதாவது கொடுத்து உதவி பண்ற மாதிரி வச்சிருக்கீங்களா? நீங்க 10 20 எங்க சாப்பாட்டுக்கு இல்லாத நேரங்கள்ல வேலை இல்லாத நேரம் இந்த தொழில் ஒரு 6 மாதம் தான் ஓடும். அப்புறம் 6 மாதம் சும்மா தான் இருப்போம், ஏதாவது கூலி வேலைக்கு போவோம். அந்த டைமில் கொஞ்சம் உதவி பண்ணாங்கன்னா அது வந்து வியாபாரிகிட்ட போகாமல் இருந்தோம்னா சரக்கு வந்து இருப்பு வச்சு, இருப்பு வச்சாக்கி வியாபாரி மாதிரி சரக்கு இருக்காதுல்ல, விலை கூட்டி எடுப்பாங்க. வியாபாரி மாதிரியே எடுத்தாலும் விலை கூடுதல் எடுப்பாங்க. அப்படி ஒரு உதவியாக இருக்கும். அது அப்படி தான் செஞ்சாங்க இந்த வட்டம் எங்களுக்கு. அது ஒரு ஹெல்ப்பாக தான் இருந்துச்சு. வருஷத்துக்கு 1000 ரூபாய்க்கு விரை வாங்குவோம். 1000 ரூபாய்க்கு? ஆமாம், 6 மாதத்துக்கு. அப்போ தான் நீங்கள் படி 8 ரூபா, ஒரு வாரத்துக்கு 4 படி. ரொம்ப கஷ்டமான தொழில். ஆமாம், ரொம்ப கஷ்டமான தொழில். இது வந்து ரொம்ப ஞாபக சக்தியாக பார்க்கணும். இப்போ இருக்க பிள்ளைகளுக்கு அவ்வளோ ஒரு ஞாபக சக்தினால் நம்ம வந்து இதில் மட்டையில் லேசியாக எட்டாக ஒரு தடுமாடி நம்ம கீழே விடுத்துருவோம். அது நல்லா இருக்காது. அதனால் ரொம்ப ஒரு நுட்பமான வேலையாக பார்க்கணும். நாம் வந்து
ஆவத்தான இடத்துல போயிட்டு இருக்கோம். கரண்ட்ல வேலை பாக்குறவங்க எப்படி இருக்கறாங்க அந்த மாதிரி எல்லா தாயதோ பாக்கணும் நம்ம பிள்ளையும் நல்லா இருக்கணுமே அப்படின்னு நினைக்கிறது. இது வந்து தொழில் ஆவத்தான அதனால இதை வந்து யாரும் விரும்ப மாட்டாங்க. முன்னாடி வந்து தொழில் இல்லாம வேலை செய்யாம வேலை வெட்டி இல்லாத நேரத்துல இது ஏதாவது செஞ்சு சாப்பிடுவோமேனு தொழில் படிச்சிருக்காங்க. இப்ப இது வந்து அவ்வளவு யாருமே இதை விட்டுட்டு போகணும்னு நினைப்பாங்களே தவிர இதை செய்யணும்னு கூலி விலை கொஞ்சம் கட்டாது இல்ல நல்ல காரியம் கல்யாணம் சடங்கு இந்த மாதிரி வந்துரும்ல இந்த இப்போ கருப்படி காய்ச்சி போடுறோம்ல போட்டு இந்த கருத்து அடைப்போம் மாதிரி அப்படிதான் அப்படியே சுத்தி தான் வரும். கடன் வாங்க அடைக்க அப்படியே பண்ணச்சு இப்படி வேலைக்கு நல்லா ஓடுன்னு சொல்ல முடியாது. ரொம்ப மற்ற மாதிரி சாப்பாட்டுக்கோ அதுக்கோ கஷ்டம் அப்படிலாம் இல்லை. ஏதாவது ஏதோ தனி தனா ஓடிக்கிட்டே இருக்கும். கஷ்டப்பட்டு அந்த அவங்ககிட்ட வாங்குறத தான் கொடுக்க முடியும். ஒரு சில வழியில் வருஷத்துல அதுக்கு கொடுக்க முடியாமல் இது வரையில் எதுவும் கிடையாது. இதுவரையில் இனிமேல் ஆட்சியில் திட்டப்பட எப்படி இருக்கிறது இல்லை. இதுவரை அரசாங்கத்தால் பனேரில் எந்த செலவுமே இருந்திருக்காது. சின்ன செலவு கூட தெரியும் பனேரின்னு அரசாங்கத்துக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். Uncertainty and low income makes it difficult to afford a decent living standard. Sending children to school becomes difficult. Healthcare is unaffordable. The money earned during the season is not sufficient for the remaining year. This brings them to the local money lenders for their immediate cash needs. The reliance on the money lenders runs deeper. Each year, outstanding loan is paid in kind with the following year's jaggery produce. The money lenders are an important part of Palmra Tapper's life. No bank or financial institution is willing to give them the credit at low interest rates, and this has forced the Tappers to take loan at ridiculously high interest rates. With the consumer market and needs changing rapidly, there seems to be little opportunity coming their way to earn a comfortable income. Almost every Tapper now invests heavily in the children's education. All of them want their kids to go to the university and take up jobs in the nearby cities, jobs which are permanent and do not involve severe physical hardships like palm tapping. None of them would want their children to pick up this occupation.